சரி. அவங்க என்ன கேட்குறாங்க, ஐ லைக் டு நோ தி டிஃபரன்ஸ் ஐயா. ஃபார் எக்ஸாம்பிள், ஷிர்தி சாய்பாபா, ஹி ஹாஸ் சோ மெனி டிவோட்டிஸ், ஆல்சோ ரமணர். வாட் மேக்ஸ் பீப்புள் டு கெட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தீஸ் குருஸ்? ஈவன் தே டு நாட் ஹாவ் எனி மாஸ் மீடியா கான்டாக்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தோஸ் டேஸ். மனோல் ஐயா, தட் ஈஸ் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் இஸ் தி ரீசன் ஃபார் தோஸ் அட்ராக்ஷன் ஆர் மனோ நாசா ஸ்டேஜ் அட்டைன்ட் பை தம். பை தர் கிரேஸ் இன் தர் பிரசன்ஸ் பீப்புள் காட் பெனிஃபிட்டட், பட் தர் டீச்சிங்ஸ் ஆர் ப்ரீச்சிங்ஸ் டிட் நாட் கேவ் என்லைட்டன்மெண்ட் டு மெனி ஆஸ் யுவர் மெத்தட். தே ஆர் பிளஸ்ஸிங் சோ மெனி திங்ஸ் அண்ட் ஷோன் வே டு யூ ஹவு தே ஆர் கிவிங் பிளஸ்ஸிங்ஸ் பை மனோலயா ஆர் டியூ டு மனோநாசா. அந்த அவங்க இதை பத்தி அந்த மனோலயா மனோநாசா அந்த இதை தொடர்பாக கேட்கறாங்க. அதாவது மனோலயம் மனோநாசம், இப்ப நம்ம மனோலயத்துல இருந்தாலுமே இந்த லயத்துல எப்பவுமே கண்டினியூஸா இருக்க முடியாது, அது மாறிதான் போயிருது. பட் இருந்தாலும் அந்த மனோலயத்தை ப்ராசஸ் பண்ணி சில சக்திகள் அடையிறதுங்கிற மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்குது. இப்போ அதனால அவங்க மனோலயத்தை பயன்படுத்தி எந்த சக்தி அடைஞ்சாலுமே மனோலயத்தை பேஸ் பண்ணி தான் சக்தி அடைய முடியும். லயத்தை பேஸ் பண்ணாமல் சக்தி அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, மனோநாசம்ங்கிறது வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். மனோநாசம் மனோலயம்ங்கிறது கண்டினியூஸா இருக்க முடியாது, மனோலயம் வந்து வந்து போறதுதான். மனோநாசம்ங்கிறது நம்ம ஒரு விளக்கத்துக்காக சொல்றோம். இப்ப அதுக்காக நம்ம வந்து ஞானிகள் எல்லாமே மனோலயத்துக்கே வரமாட்டாங்க, மனோநாசத்திலே இருப்பாங்கிற அர்த்தம் இல்ல. அதாவது அப்படின்னு சொன்னா, மனோலயத்தை பயன்படுத்தி நிறைய சக்திகளை அடையணுங்கிற முயற்சியில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஆண்களை பொறுத்தளவுல அது நேச்சுரல் ஸ்டேட்டே போதுங்கிறது தான். மனோலயத்தை பயன்படுத்தி நிறைய சக்திகள் அடைஞ்சு சக்திகளிலே நம்ம இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அதுதான் மெயினான உள்ள விஷயம். இப்ப அதே நேரத்தில் நம்ம மனோலயத்தை பயன்படுத்தி சில சக்திகள் அடைகிறதோ, இப்ப நம்ம ஒரு வேலையை செய்யறோம், இந்த வேலையை செய்யறது கூட மனோலயத்தை பயன்படுத்தி தான். ஏதோ மனோலயத்தை பயன்படுத்தக்கூடாது, மனோலயத்தை தீண்டக்கூடாதுங்கிற மாதிரி கிடையாது. மனோலயத்தையும் பயன்படுத்திக்கிடலாம். எல்லா செயலுக்குமே மனோலயம் தான் தேவைப்படுது. மனோலயம் இல்லாததுக்கு நம்ம எந்த செயலுமே செய்ய முடியாது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம்னு சொன்னா பேசுறது கூட மனோலயம் தான். ஆனா என்ன, சில சக்திகள் அடைகிறதுங்கிறது அந்த மனோலயத்தை கொஞ்சம் பிரத்யேகமா நம்ம பயன்படுத்தி கொஞ்சம் விசேஷமான சக்திகள் அடைகிறதுக்கு அதை நம்ம ஒரு உபாயமா பயன்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆக்சுவலா வந்து மனோலயம்னா என்ன, மனோநாசம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த கிளாசிபிகேஷன் சொன்ன முடிய. இதை ஒருத்தரை பத்தி நம்ம ஜட்ஜ்மெண்ட் பத்தி அதை பயன்படுத்தக்கூடாது. ஒருத்தர் வந்து சாய்பாபாவோ யாராவோ இருந்தாருன்னா அவங்க எப்பவுமே மனோலயத்திலே இருக்கிறாங்கிற அர்த்தம். எல்லாருக்குமே மனோலயம் ஏற்படும், மனோலயம் கலைஞ்சிரும், அது எல்லாருக்குமே ஏற்படக்கூடியதுதான். ஆனா அவங்க அவங்களுக்கு ஏற்பட்ட மனோலயத்தை கொஞ்சம் விசேஷமா பயன்படுத்தி சில சக்திகளை அவங்க கேதர் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப நமக்கு என்னங்கன்னா அந்த சக்திகள் நமக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது தான். அந்த சக்திகள்ங்கிறது வந்து ஏதோ வகையான ஒரு சொல்லப்போனா அவரை பத்தி ஒரு அட்ராக்ஷன் நிறையா இருக்கு. அவர் ஒரு தெய்வம் மாதிரியே நினைச்சு சிறு கோயில்கள் எல்லாம் கூட கட்டி அவருக்கு வழிபடுற மாதிரி எல்லாம் கூட அமைஞ்சிருக்கு. இப்ப அது வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோயிலுக்கு போய் வரக்கூடிய கோயிலோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அணுகுமுறைக்கு அது தேவைப்படுது. இப்ப ஞானத்தை தேடுறவங்க யாருமே அங்க போறது இல்லை. அவங்க வந்து ஏதோ விதமான ஒரு பலனா பெனிஃபிட் அடைகிறதுக்காகத்தான் அந்த மாதிரி கோயிலுக்கு போறதோ அல்லது இது பண்றதோ இல்ல. ஓரளவு ஒரு ஆரம்ப காலத்துல அங்க போயிட்டு அப்புறம் அடுத்த ஆப்பில ஞானத்தை தேடி வேற எங்கேயாவது போற மாதிரி ஆயிருக்கு. இப்ப இதனால என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நமக்கு முடிய தெரிய வேண்டியது வந்து மனோலயம்னா என்ன, மனோநாசம்னா என்னங்கிறது இது ஒரு முக்கியமான மாற்றம் கிடையாது. ரெண்டுமே எல்லாருக்குமே ரெண்டுமே இருக்குது. ஆனா ஞானி வந்து மனோலயத்துக்கு வந்து அந்த அன்றாட தேவைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு மனோலயத்தை பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க வந்து விசேஷமான சக்தி அடைவதற்காக மனோலயத்தை பயன்படுத்துறது இல்லை. அதனால அவங்களுக்கு வந்து மனோலயத்தை விட மனோநாசம் வந்து கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் வருது. இப்ப சில இந்த மாதிரி சக்தி அடைஞ்சவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில மனோலயத்தை பயன்படுத்தினவங்களும் அந்த சக்தி அடைஞ்சிருப்பாங்க. அதனால என்னன்னு சொன்னா, நமக்கு வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ற பொறுத்த இருக்கு. இப்ப சிறுதி பாபா வந்து சக்தி தேவைன்னு செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, சக்தி அடைஞ்சிருக்கிறாரு, அதை பயன்படுத்தி ஏதோ ஒரு வகையில் அவரு பெனிஃபிட் மற்றவங்க. இப்ப நம்ம ஞானிகள் வந்து
அவங்க வந்து அவங்க அந்த மாதிரி சக்திகளை டெவலப் பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்க அந்த அதை பயன்படுத்த முடியாது. அவங்க வந்து ஞானத்தை தான் பயன்படுத்தி அவங்க அடுத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அப்போ அடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை அடுத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கிடுறாங்க. இப்போ மொத்தத்தில் என்னன்னு சொன்னால், பெனிஃபிட் அடைகிறவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும் பொழுது யாரால பெனிஃபிட் அடைகிறாங்கிறத பார்க்கணும். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி ஒரு சக்திகள் மூலமாக பெனிஃபிட் அடைகிறாங்கன்னா ஒரு தற்காலிகமான ஒரு ரெமடியாக இருக்கும். ஞானத்து மூலமாக பெனிஃபிட் அடைஞ்சாங்கன்னா ஒரு பெர்மனன்ட் ரெமடியாக இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருடைய தொடர்பும் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறாங்க.